பெண்களின் பாதுகாப்பு கருதி பெண்களுக்கான முதல் முறையாக டியூஷன் சென்டர். பெண்களுக்கான பாலியல் குற்றங்களை தவிர்க்கும் விதமாக வண்ணாரப்பேட்டையில் முழுக்க முழுக்க பெண்களுக்கான டியூஷன் சென்டர் முதல் முறையாக துவங்கப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் எம்சி சாலையில் டாக்டர் மோனிசா வழக்கறிஞர் மூலம் வராகி என்ற அகாடமி துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக சிறப்பாக சிறுபான்மை அமைப்பு மாவட்ட செயலாளர் தமிழ் முன்னன் சாரி ரிப்பன் வெட்டி பின்னர் பெட்டிகளை கேட்குமாறு தொடங்கி வைத்தார். இந்த அகாடமியில் முழுக்க முழுக்க பெண்களுக்கான கல்விக் கொள்கையை மேற்கொள்ளும் விதமாக 1 முதல் 12 வகுப்பு படிக்கும் பெண்களுக்கு சிறப்பு டியூஷன் சென்டர் அமைக்கப்பட்டது. இதில் பொதுவாக வீட்டில் உள்ள பெண்களுக்கும் பயன்பெறும் வகையில் யோகா, நடனம், சுய வருமானம் உள்ளிட்ட வகுப்புகள் நடத்தப்படுவதாக அதற்கான டியூஷன் சென்டர் கொண்டு வரப்பட்டது. இதில் ஆண் பெண் வகுப்பறைகள் கொண்ட டியூஷன் சென்டர் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் நடப்பதால் இதனால் முழுக்க முழுக்க பெண்களுக்காக இந்த டியூஷன் சென்டர் அமைக்கப்பட்டது. அதிலும் வண்ணாரப்பேட்டையில் முதன்முறையாக பெண்களுக்கான டியூஷன் சென்டர் என்பது குறிப்பிடப்பட்டது.